மீண்டும் மீண்டும் போய் ரச்சிதாவே தொலை பண்ண ராபர்ட், நம்பர் கூடு நம்பர் கூடு என்று கேட்ட ராபர்ட் அவங்கள பற்றியும், அதுக்கப்புறம் ஜட்ஜ் டாஸ்கில் வந்து அசீம் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பியாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பீப்புள் டாக் சினிமா, நான் உங்கள் விஜய் டிடி பேசிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். மும்முரமாக சமைச்சிருந்த நம்மளுடைய ரச்சிதா கிட்ட போயிட்டு நம்மளுடைய ராபர்ட் வந்துட்டு, நானே மணிக்கிட்ட ஹார்ட் போட்டு கொடுக்குறியாம்மா, கதிருக்குலாம் ஹார்ட் போட்டு கொடுக்குறியாம்மா, மணிக்கு நம்பர்லாம் கொடுக்குற, நான் உங்ககிட்ட 2-3 வாரமாக கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு உனக்கு நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சா? ராபர்ட் தான் புரியாம பேசுறாரு அப்படின்னா, ரச்சிதா நீங்களும்மா நீங்க ஏதாவது சொல்லி மழுப்பி இருந்திருக்கணும், அதுக்கு மாதிரி என்ன சொன்னீங்க, என்கிட்ட பேப்பர் இல்லை, என்கிட்ட பென் இல்லை, இல்லைன்னா எழுதி கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்ற. பெண்கள் என்றால் ஆணை கொள்ளும் நோயானதே. இதில் பாட்டு வேறு. அதாவது ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏஆள் நீ அப்படின்னு இந்த வீட்டில் சொல்லுவாங்க, ஆனால் வெளியில் போனால் நீ யார் நீ அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த லவ் சீன் தேவையா? அடுத்ததாக நம்மளுடைய பிக் பாஸ் கோட் இந்த வார டாஸ்க். இந்த வந்துட்டானுங்கல்ல. ஸோ இந்த டாஸ்கில் வந்து அது யார் யார் மேலே வேணாலும் கேஸ் போடலாம், அண்ட் யாரை வேணாலும் ஜட்ஜாக இருக்கலாம், அண்ட் யாரை வேணாலும் வந்து வக்கீலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா, அமுதவனன் வந்து போய் கேஸ் கொடுக்குறாரு. யார் மேலாம்? விக்ரமன் மேலே. அண்ட் அதுக்கப்புறம் அமுதவனனுடைய வக்கீலாக நம்மளுடைய அசீமை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவர்கிட்ட சும்மா அடிக்கி வந்து கொஸ்டின்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க விக்ரமனை பார்த்து கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் விக்ரமனுக்கு சம்மன் போகுது. அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுறாரு, என்னது எனக்கு சம்மனா, ஏ என்னப்பா இது, என்னோட ஒப்பீனியன் தானே சொன்னேன், அதுக்கு என்ன இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுக்கிறீங்க அப்படின்னு தான் விக்ரமன் நினைச்சாரு. சரி என்ன பண்ணுறது, சம்மன் வந்துடுச்சு, நம்மளுக்கு ஒரு வக்கீல் வேணுமே அப்படிங்கிறதுக்காக சிவினை தேர்ந்தெடுக்க, சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கூடுது. ஸோ கோர்ட்டு கூடிச்சா இந்த கோர்ட்டில் வந்து நடுவராக சாரி நம்மளுடைய ஜட்ஜாக ஏடிக்கே இருக்கிறாரு. அண்ட் அசீம் அண்ட் சிமின்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க நம்மளுடைய தரப்பு வாதத்தை தெரிவிக்கிறதுக்கு. அண்ட் அசீம் வந்து சொல்கிறாரு, அதாவது அமுதவானனுடைய அம்பாக ஜனனி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய தவறு, பிகாஸ் நான் வந்து எல்லாத்துக்குமே தான் வந்து ஆலோசனை கூறுகிறேன், அதனால் வந்து ஜனனிக்கு மட்டும் கூறுறதுங்கிறது வெறும் வில்லம்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானனுடைய கருத்து. அண்ட் அதை தான் வந்து அசீம் வந்து தெரிவித்தார். ஸோ அடுத்ததான் சிவின் வந்து தங்களுடைய வாதத்தை வந்து எடுத்து வச்சாங்க. என்னென்ன அப்படின்னா, அமுதவானன் அவர்கள் வந்து ஜனனி கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி நீ இலங்கையிலிருந்து வந்த பொண்ணு, அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை டார்கெட் பண்ணிடுவாங்க, உன்னை பிடிக்காமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஏடிக்கை இருந்துட்டு, இல்லை இல்லை இது வந்து அமுதவானன் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லி அமுதவானனுடைய மைண்டில் போய் பதிஞ்சிருச்சு. அதுக்கு அசீம் வந்துட்டு, இங்கே பாருங்க, அதாவது அமுதவானன் அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே தான் ஆலோசனை சொல்கிறாங்க, அதே மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கிற அந்த ஜனனிக்குமே தான் சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி அம்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தி, அந்த இலங்கையிலேருந்து வந்த பொண்ணுங்கிற செய்தி வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, அந்த கெஸ்ஸிங்கில் இந்த கமல் சார் மட்டும் இவ்வளோ பெரிய மேடை முன்னாடி நீங்கள் வெறும் ஒரு கெஸ்ஸிங்லேயே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு வேற லெவலில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சார் நம்மளுடைய அசீன். அண்ட் வின்னராக யார் வந்து ஏடிக்கை சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன்னா, நான் விக்ரமன் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் இவர் எப்படி குட்டையை குழப்பிட்டாருன்னா, விக்ரமன் கிட்ட நியாயம் இருக்குது, ஆனால் வின்னராக வந்து நம்மளுடைய அசீம் தான், ஏன்னா நல்ல வாதாடினார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏடிக்கை சொல்கிறார். ஆனால் இதில் யார் குற்றவாளினா எனக்கு தெரிஞ்சு ஏடிக்கே தான், பிகாஸ் நியாயமாக ஒரு பக்கம் அப்புறம் வந்து வின்னராக ஒரு பக்கம், என்னது இது? ஸோ ஏடிக்கேனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கமல் சார் பேசுவார்னு நினைக்கிறேன். சார் ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பே நீங்கள் பிக் பாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பீப்புள் டாக் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.